ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் செகண்ட் டே வந்து நாங்கள் எங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் அலப்பியில் இருக்கிற போட் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் டே அங்கேருந்து செக் அவுட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கேப் வந்து புக் பண்ணிக்கிட்டோம், 7 பேர் போகிற மாதிரி. ஸோ டிரைவர்கிட்டயே நாங்கள் சொல்லிட்டோம், சரி கொச்சின் போகிற வழியில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் காமிங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அவர் வந்து மரரிக்குளம் பீச் வந்து இருந்துச்சு, ஸோ அதனால் அங்கே வந்து நிப்பாட்டினாங்க. ஸோ அந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்னஸாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்தது மதியம் டைம் அப்படின்றது தான் செம்ம வெயில், அதனால் கடைலாம் வந்து க்ளோஸில் இருக்குது. ஈவினிங் டைமில் வந்தால் ஒரு வேளை கடைலாம் ஓப்பனில் இருக்குமோ, ஒரு சில கடை மட்டும் தான் ஓப்பனில் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த பீச்சில் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது அப்படின்றதுனாலையும் சரி, ஆள் நண்பட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்றதால நம்ம ஃபோட்டோ ஷூட் கூட எடுத்துக்க ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே நீட்னஸாக இருந்துச்சு. இது பாருங்கள், நம்ம ஃபாரின்லலாம் காமிக்கிற மாதிரி கொடை நட்டு அதில் வந்து 2 சேர்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு செட்டில் உட்காரதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்தோம், அவங்க 100 சொன்னது சரிங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம், வீடியோ எடுக்கிறவங்க தான் வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த பீச் ரொம்பவே பிடிச்சிருந்து ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இங்கேருந்து நெக்ஸ்ட் இடம் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நாங்கள் அங்கே எதுவும் குளிக்கலை, ரொம்ப இதெல்லாம் பண்ணல, கால் மட்டும் நினச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், கேரளானாலே நிறைய தண்ணி, அதுவும் கொச்சிக்கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது பாருங்கள், பீச்சுக்கும் இதுக்கும் தனித்தனியாக இருக்குது, ஆனால் தண்ணி வந்து நிறைய நிற்குது, அது ஏரியா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் சர்விக்கு இங்கே வந்து ஒரு வாட்டர் துப்பாக்கி வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதை வாங்கிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நேவல் மெரிடைம் மியூசியம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்றதுனால அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே வந்து போகணும். ஸோ இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களாக இருந்தால் 50 ரூபாய்க்கும், சின்னவங்க அதாவது 12 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களா இருந்தால் 25 ரூபா வந்து டிக்கெட் என்ட்ரி ஃபீஸு. ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து போகணும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நாங்கள் இது வரைக்கும் மியூசியம்லாம் போனது இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து மியூசியம் போனது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி, அதாவது நேவல் ஆர்மியில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேயோட வரலாறு, அதோட அதாவது கடல் பகுதியில் என்னெல்லாம் வரலாறு இருக்கோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ 2 ரூம் மாதிரி கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தாங்க. சரி ஃபஸ்ட்டு அதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போயிட்டோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கேரளாவோட வரலாறு அப்படின்னு சொல்லலாம், கடல் சார்ந்த அந்த வரலாறு, அதே மாதிரி கடல் சார்ந்த அந்த திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராயிங்லாம் போட்டிருந்தாங்க, 3D எஃபெக்டெல்லாம் அந்த ட்ராயிங்லாம் இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதோ இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் வந்து ஃபுல்லாக அந்த மேப்பும் போட்டிருந்தாங்க, உலக வரைபடமும் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவை மட்டும் ஹைலைட் பண்ணியும் கொடுத்துருந்தாங்க, அது ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் யார் யாரோ இருந்தாங்க, இதெல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் பார்க்க அழகாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இது நேவி அப்படிங்கிறதுனால கடல் சார்ந்த அந்த கப்பல், அதே மாதிரி அந்த ஹெலிகாப்டர் அந்தோட சார்ந்தது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 3D எஃபெக்ட் அப்படிங்கிறதுனால வெளியில் வந்த மாதிரி இருக்கும். ஸோ வெளியிலேயே நம்ம தொட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் கப்பல்லாம் தொடச்சிட்டு சும்மா வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வந்து பார்த்திங்கன்னா கடல் வாணிபம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம். அந்த 3D எஃபெக்ட்லேயும் வந்து ஒரு ரூம் இருந்துச்சு. ஸோ அதில் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, யார் யார் வணிகம் பண்ணது, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வாஸ்கோட காமா வந்திருந்தார். ஸோ அவங்களோட பிக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ நானும் சும்மா என்ன மட்டும் இங்கே எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோவில் போய்ட்டு இங்கே அங்கேயும் ஆடிட்டு இருந்தேன். அதே மாதிரி வாஸ்கோட காமா ஏதோ கொடுக்குறாரு, நம்ம வாங்காமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தோன்னு பார்த்திங்கன்னா அந்த கப்பலோட மினிஎச்எஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நேவியில் யூஸ் பண்ணுற அந்த பீரங்கி அதெல்லாம் வந்து அதோட மினிஎச்எஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பார்க்கை சுற்றி வந்து வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு கீழே வந்து அதோட விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் வந்து வச்சுருந்தாங்க, இதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரிஜினல் மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது பக்கத்தில் பார்த்திங்கனாலே அதோட அதிலேருந்து போடக்கூடிய அந்த குண்டு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வேறு ரூமு. ஸோ இங்கே வந்து பார்த்ததில் இங்கே ஆர்மியில் என்னென்னலாம் போஸ்டிங் இருக்கும், என்னென்ன பதவி, அதுக்கு என்ன பேட்சு, அதே மாதிரி அவங்களுக்கு என்ன யூனிஃபார்மாக அது மாதிரி விளக்கமாக வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய கன், அதாவது
ரிவால்வர்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு என் பையன்லாம் வந்து அதை வந்து பார்த்துட்ருந்தான். எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. நம்மளையும் கூட இது மாதிரிலாம் இருக்கலாம், நான் வந்து போய் பார்க்கல. ஸோ இந்த கன்னில் எந்த கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்ருந்தேன். அதில் அவர் வந்து இந்த குட்டி கன் தான் வேணுமா அவனுக்கு. ஸோ இதில் வேறு ஏதாவது கன் பெருசாக எடுத்துக்கூடாதுனா வேண்டாம், எனக்கு இந்த குட்டி கன்னே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரூமும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட அந்த வரலாறு பிக்சராக வந்து காமிக்கிறாங்க. ஸோ எப்படிலாம் நேவியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வச்சு அதுக்கான விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் வேறு எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் எல்லாத்தையும் வந்து படித்து பார்க்க முடியல. சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான சர்ச்சாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் ஃப்ரான்சிஸ் சிஎஸ்ஏ சர்ச். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம போக போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்கோட காமாவோட கல்லறை வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃப்ரெண்டில் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது, நார்மல் சர்ச் மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸை சும்மா உட்கார்றதுக்கே கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஒரு குட்டி சர்ச்சை தான், ரொம்ப பெருசுன்னெலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாஸ்கோட காமாவோட கல்லறை இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் உட்காந்து நம்மளோட கஷ்டங்களே கடவுள்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸு, ப்ளஸ் வந்து அதோட நேம் எனக்கு அதெல்லாம் தெரியல, பட் இருந்தாலும் அந்த ப்ரேயர் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அதுக்கான இடம் மாதிரி இருந்துச்சு. எல்லாம் சுற்றி பார்த்ததுலேயே பார்த்திங்கன்னா மணி 2 ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே பஸ் எடுக்க ஆரம்பிச்சது, இன்க்ளூடிங் டிரைவர் அண்ணாக்கும் சேர்த்து. சரி இங்கே எங்கே நல்ல கடை இருக்கோ பார்த்து நிறுத்திங்கண்ணா அப்படின்னு சொன்னோம். உடனே அவர் சொன்னார், நான் எப்பவும் சாப்பிட்ற ஒரு கடை இருக்குது, அங்கே கூட்டு போட்டுமா அப்படின்னாரு. சரி ஓகேண்ணா, அங்கே கூட்டு போங்க, சாப்பாடு கிடச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டோம். ஸோ அங்கே நிறுத்திட்டு அங்கே ஒரு ஹோட்டலுக்குள்ளே கூட்டு போனாங்க. ஹோட்டலில் பார்த்திங்கன்னா மந்தி ரைஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மந்தி ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு கோழியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா மசாலா ரைஸ் மாதிரி இருக்கும், தனித்தனியாக இருக்கும். நம்ம பிரியாணி வந்து ரெண்டும் மிக்சடில் இருக்கும், இது வந்து தனித்தனியாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரெண்டு ஆர்டர் பண்ணி நாங்கள் ஃபேமிலியாக சாப்பிட்டோம். ஒரு ஹாஃப் பிளேட் வாங்கி டிரைவர் அண்ணாக்கோ கொடுத்துட்டோம். 1 பிளேட் 700 ருபீஸ் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் செரி பேலஸ்க்கு வந்திருந்தோம். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மலையாளத்தில் மட்டும்தான் எழுதியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கிலீஷ் கூட எழுதலை. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ட்ரன்ஸ் இதுதான். அங்கேருந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய காலி பிளேஸ் இருக்குது. ஸோ அது கடந்து போனால் தான் நமக்கு வந்து மட்டன் செரி பேலஸ் வந்து இருக்குது. இதில் என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 15 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு 5 ரூபா டிக்கெட்டு, அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ. ஸோ இப்போ வந்து நாங்கள் டிக்கெட்லாம் எடுத்தாச்சு, உள்ளே போகும்போது இது மாதிரி கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஃபோன் அலோட் கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ராஜாக்கள் யூஸ் பண்ணது ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதே மாதிரி அவங்களோட ஸ்டாச்சூஸு ஃபோட்டோஸு, அதே மாதிரி அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த திண்ணை வச்சு கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி ஜன்னலில் கூட திண்ணை வச்சு கட்டியிருப்பாங்க இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கூட்டு போகிற பல்லாக்கு அது இதுன்னு நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. வெளில வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோமேனு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் எடுக்கலாம், கேரளாவில் வந்து சாரீ எடுக்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாரீ வந்து நாங்கள் ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்து நம்ம ஊர்லேயே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்காமல் வந்துட்டோம். நெக்ஸ்ட் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கிறது கொச்சிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ கொச்சி அங்கேருந்து கிளம்புனதுமே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளை டிரைவர் என்ன எங்கே கூட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோர்ட் கொச்சிக்கு தான் கூட்டு போகிறாரு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய கப்பல்லாம் நிற்கிறது நமக்கு தெரியுது. எங்கே பார்த்தாலும் நமக்கு ஓவரால் பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்குது, அடியில் தண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ கொச்சினாலே தண்ணி தான் அப்படின்ற மாதிரி தான். இங்கே போட்டிங் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஃபோர்ட் கொச்சிக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் போட்டிங் போக போகிறோம். இப்போ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:00 to 4:30 இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் தான் நாங்கள் வந்தோம். வந்ததுமே ஃபஸ்ட்டு நாங்கள் போட் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டில் வந்து ட்ராவல் பண்ணோம். இல்லை ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 150 ரூபா அது மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக எடுக்கிறீங்க, ஒரு 7 பேர் 8 பேர் என்னமோ, நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அது எவ்வளோன்னு தெரியல. நாங்கள் டோட்டலாக 7 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1100 வந்து பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் நம்ம வந்து போகும்
போகும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு பெரிய லாங் ரவுண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா வினைத்தாண்டி வருவாள் ஜெஸியை பார்க்குறதுக்காக. சிம்பு சார் வந்து போட்டிங்லேருந்து குதிச்சு வந்து ஜெஸி மேடத்தை பார்க்குறதுக்காக வருவாங்க. ஸோ அங்கே எடுத்த அந்த ஷூட்டிங்ஸ் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தமிழ் மூவிஸ் நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. கூட போட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கைடும் இருக்காங்க. ஸோ அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே வராரு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரதுக்குள்ளே நல்ல ஈவினிங் டைம் ஆயிடுது. இந்த ஈவினிங் டைமில் அந்த நேச்சரை பார்த்து ரசிக்கிறது செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுவே பார்த்திங்கன்னா சர்வியோட ஆட்டமும் சூப்பராக இருந்துச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ கேரளாவில் போனீங்கன்னா இந்த இடம்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். போட்டிங்கில் சர்வி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தார். டான்ஸ் ஆடினப்படியே இருந்தார். அதுவும் மியூசிக் போடுறாங்களோ இல்லையோ அவரே மியூசிக் போட்டு அவரே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவரை ரொம்பவே என்ஜாய் பண்ணார். அங்கே டான்ஸ் ஆடிட்டே பார்த்திங்கன்னா நடுக்கடலுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. எப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி ஒரே தண்ணி. நாங்கள் நடுவில் வந்து போட்டில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆட்டம் பாட்டமோடு நம்மளோட போட்டிங் சூப்பர் சிறப்பாக வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் லைட்டாக எல்லாருக்கும் பசி கெடுக்க ஆரம்பிச்சிது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய கூட்டமாகவும் இருக்கிறாங்க எல்லாருமே. இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம், ஃபுட் குச்சி. ஸோ அதனால் நல்லா ரஷ்ஷாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஈவினிங் ஆனால் இங்கே வந்து நிறைய லைட்ஸ்லாம் போட்டிருப்பாங்களாம். ஸோ அங்கே வந்து பிரிட்ஜ் மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. நான் அந்த வீடியோலாம் எடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை மாதிரி வச்சுருக்காங்க. ஐஸ்கிரீம் ஃபல்லோடா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் கொஞ்சம் ஐஸ்கிரீம்ஸும் வாங்கினோம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் போயிட்டு வந்த போட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் உட்காந்துருக்கலாம், மேலேயும் உட்காந்துருக்கலாம். நாங்கள் வந்து அப்பரில் தான் வந்து உட்காந்துருந்தோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:00 ஆகிடுச்சு. இப்போ அங்கே பார்த்திங்கன்னா சென்டராக தெரியுதுங்களா, வாட்ச்மேன் செட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து டைமும் ஓடுது. ஸோ அங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து மூவ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நம்ம அலப்பிக்கே தான் ரிட்டர்ன் வந்து போக போகிறோம். ஸோ அந்த அண்ணக்கிட்ட நாங்கள் வந்து சொல்லிட்டோம், அலப்பி பீச்சு நியர்பையாக வந்து எங்களுக்கு ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணோம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்னிங் அலப்பி பீச்சில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக. போகும்போதே பார்த்திங்கன்னா நாங்கள் டின்னருக்கு தேவையான பரோட்டா வந்து வாங்கினோம். நம்ம ஊரில் மாதிரி கிரேவியோடு சேர்த்து வந்து அங்கே தரமாட்டுறாங்க. ஸோ பரோட்டா தனியாக வாங்கணும், கிரேவி தனியாக வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை வாங்கிட்டு நாங்கள் ரூம் வந்து போட்டிருந்தோம். ஸோ 7 ஒரே ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். எக்ஸ்ட்ரா பெட் மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தூங்கி இருந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து எங்கெல்லாம் சுற்றணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.